முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திட்டங்கள் மக்கள் மனதில் நிலைத்து நின்றுவிடக்கூடாது என்பதற்காகவே அத்திட்டங்கள் முடக்கப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 106 ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி மற்றும் அம்மா உணவகம் உள்ளிட்ட திட்டங்கள் மக்கள் மனதில் நிலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக் காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நாள்தோறும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது திமுக கட்சியின் கூட்டணி வைத்துள்ளதால் போராட்டம் செய்வதில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் மா சுப்பிரமணியன் மக்களை பற்றி கவலைப்படாமல் வாடகைத்தாய் விவகாரத்தில் நயன்தாராவை மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம் என்று கூறுவது பொறுப்பற்ற செயல் என்றும் விமர்சித்துள்ளார்.